எக்ஸசைஸ் 2.11 கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பிளஸ் ரூட் 3, ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ நமக்கு கிவன் என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து ரூட் 2 பிளஸ் ரூட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ நம்ம கொஸ்டின் எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சு போகிறோம். ஸோ கொஸ்டின் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ ரூட் 2 பிளஸ் ரூட் 3. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வேணும், ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் அப்படி நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம், அப்போ ரூட் 2 பிளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் வித் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஏ பிளஸ் வித் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ரூட் 2 இன்ட்டு ரூட் 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னா நமக்கு ரூட் ஏபி, அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 ரூட் 6 பிளஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 தான் கிடைக்கும். அப்போது நமக்கு நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும், 5 பிளஸ் ரூட் 6. அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 பிளஸ் ரூட் 6 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா 5 பிளஸ் 2 ரூட் 6, இங்கே ஒரு பிளஸ் 1 வருது. அதே மாதிரி இங்கே 5 பிளஸ் ரூட் 2 ரூட் 6 வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இந்த மைனஸ் 2. ஸோ இதை சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 பிளஸ் 2 ரூட் 6 பை அதே மாதிரி 3 பிளஸ் 2 ரூட் 6. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆன்சர் நம்ம இதை மாதிரி எடுத்து எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ரேஷனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம். டினாமினேட்டரோட காஞ்சிகேட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் பிளஸ்ல இருந்ததுன்னா நம்ம மைனஸ்ல சொல்லணும் காஞ்சிகேட்டு. அப்போ 3 மைனஸ் 2 ரூட் 6 தான் நமக்கு என்னது காஞ்சிகேட்டு. அப்போ அந்த காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழேயும் நான் மல்டிப்ளை பண்ணுறோம், 3 மைனஸ் ரூட் எக்ஸ் 3 மைனஸ் ரூட் 6. ஓகேவா? ரூட் எக்ஸ் கிடையாது, ரூட் 6. இப்போது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பினா நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ வந்து நமக்கு இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, பி வந்து ரூட் 6. இப்போ நமக்கு மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே நமக்கு ப்ராடக்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், 6 பிளஸ் ரூட் 6 அதே மாதிரி 3 மைனஸ் ரூட் 6. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் நமக்கு 9, ரூட் 6 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ரூட் 2 ரூட் 6 இன்ட்டு 2 ரூட் 6. ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா சேம் ரூட் 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 6 ரூட் 6 6, அப்போது நமக்கு 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 9 மைனஸ் 24 கிடைக்கும் டினாமினேட்டரில். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 6 ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 3 18 அகைன் வந்து 6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 12 ரூட் 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதால இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 ரூட் 6 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6 ரூட் 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அகைன் நம்ம 2 ரூட் 6 2 ரூட் 6 என்னன்னு மல்டிப்ளை பண்ணிருக்கோம், 24. அப்போ மைனஸ் 24 அப்படின்னு கிடைக்கும். கீழே டினாமினேட்டரில் 9 மைனஸ் 24 இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளை பண்ணிங்கன்னா மைனஸ் 15 கிடைக்கும். ஸோ அடுத்தது 18 மைனஸ் 24 இருக்கு இல்லையா, ஸோ இதனோட சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு மைனஸ் 6. அதே மாதிரி மைனஸ் 12 ரூட் 6 பிளஸ் 6 ரூட் 6, ஸோ இதுவும் நமக்கு சேமாக இருக்கிறதுனால இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 6 ரூட் 6 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு 12 தான் என்னது மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ மைனஸ் 6 ரூட் 6. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 6 வெளில காமனாக எடுத்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மைனஸ் 6 வெளில வந்துருச்சு, அப்போ இந்த இடத்த 1 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து மைனஸ் 6 வெளில வந்துருச்சு, அப்போ 1 பிளஸ் ரூட் 6. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து மைனஸ் வெளில வந்துடுச்சு, பை என்ன இருக்குன்னா மைனஸ் 15. ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 6 இன்ட்டு 1 பிளஸ் ரூட் 6 பை 15. இப்போ 6 15 நம்ம கேன்சல் பண்ணலாமா, 2 3 சார் 6 5 3 சார் 15. அப்போ 2 இன்ட்டு 1 பிளஸ் ரூட் 6 பை 5.
So, this is our final answer. But 2 உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படினா 2 plus 2 root 6 கிடைக்கும். இதான் நம்ம புக் பேக் ஆன்சர். அதனால நம்ம என்ன பண்ணலாம், 2 உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படினா 2 plus 2 root 6 அப்படினு கிடைக்கும். So, நம்ம ஆன்சர் வந்து 8th சமுக்கான ஆன்சர் என்ன அப்படினா 2 plus 2 root 6 by 5. So, லாஸ்ட்ல நீங்க என்ன எப்படி எடுத்து ஆன்சர் எழுதணும் அப்படினா, therefore x square plus 1 by x square minus 2 is equal to 2 plus 2 root 6 by 5.